இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் புகைப்பட குரல் ஆறு வாயை பயன்படுத்த வழக்கு செவியை பயன்படுத்த சிறப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம வாயை தேவையில்லாத இடத்துல வாயை நம்மளோட வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை அதிக அளவு பயன்படுத்தினா நிச்சயம் அது வழக்கில தான் அது வந்து டேஞ்சர்ல தான் கொண்டு போய் முடியும். அதை விட்டுட்டு மத்தவங்க சொல்றத அந்த பிரச்சனையில நம்ம செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டா டெஃபினட்டா அந்த பிரச்சனை வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இது உண்மையா நடந்த ஸ்டோரி. அருணகிரி நாதர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் வட்டி பணமாவே அவருக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, எக்கச்சக்க பிசினஸ் வச்சிருந்தாரு. அவரு தன் ஒய்ஃபோட அடிக்கடி சண்டை போட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. பணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சூசைட் பண்ணி செத்துடலாம் அப்படின்னு மலை மேல போயிட்டு கீழே விழும் பொழுது முருகனோட அசரீரி கேக்குது, சும்மா இரு சொல்லற. அதாவது எதையும் போட்டு குழப்பிக்காம வாய அதிகம் பயன்படுத்தாம சும்மா இரு, நிச்சயம் எல்லாம் நல்லதே நடக்கும். இதுதான் அந்த அசரீரி. முருகப்பெருமான் அந்த அசரீரில சும்மா இரு சொல்லற அப்படின்றது வாய மட்டும் இல்ல, நம்ம மனசை கூட போட்டு குழப்பிக்க கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ரொம்ப நேரம் யார்கிட்ட பேசுவாரு? செல்போன் கிட்டயா? இல்ல. ஒய்ஃப் கிட்டயா? இல்லவே இல்ல. குழந்தைங்க கிட்டயா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயா? இல்லவே இல்ல. எல்லார்கிட்டயும் பேசுவாங்க, ஆனா அதிகமா ஒரு மனிதன் யாரோட பேசுவான் அப்படின்னா அவனோட மனசோட தான் அதிகம் பேசுவான். அந்த மாதிரி மனசோட பேசும்போது பல நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் தேவைக்கு அதிகமா நம்ம மனசோடவோ இல்ல மத்தவங்களோடவோ தேவைப்படாத இடத்துல நம்ம பேசும்பொழுது நிச்சயம் வாயை பயன்படுத்த வழக்கு, செவியை பயன்படுத்த சிறப்பு. அந்த மாதிரி சமயத்துல மத்தவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு உன்னிப்பா கேட்டா நிச்சயமா நமக்கு அந்த விஷயம் ஒரு பிரச்சனையா ஆகாம ஒரு நல்ல விஷயமா ஆகும். சாந்தமுலேதா சௌக்கியமுலேது அப்படின்னு வாங்க. சாந்தம் அப்படின்னா அமைதியா இருக்கிறது. சோ வாயை தேவைப்படும் இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தணும். தேவையில்லாத இடத்துல நாம வார்த்தைகளை பயன்படுத்தினா நாம பேச வேண்டிய சமயத்துல அமைதியா இருக்க வேண்டிய கட்டாயம் தான் ஏற்படும். சோ நிதானமே பிரதானம். கே பி சுந்தராம்பாள் அற்புதமா சொல்லுவாங்க, எல்லாத்தை விட மிக முக்கியமானது நிதானம். சோ நிதானமா ஒரு விஷயத்த அணுகணும். அந்த நிதானம் அப்படின்றது என்னன்னா அதிக அளவு நாம நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாமே சொல்லாம முதல்ல மத்தவங்க என்னென்ன சொல்றாங்க நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோர்வையா நம்ம விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கு சீக்கிரமா போய் சேரும். எந்த ஒரு விவகாரத்துல கூட பேச்சை கம்மி பண்ணா அது வில்லங்கமா மாறாம ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ட கொடுக்கும். இதுதான் என்னோட புகைப்பட குரல் ஆறு, வாயை பயன்படுத்த வழக்கு, செவியை பயன்படுத்த சிறப்பு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நான் மோகன்ராஜ். தேங்க்யூ.